ബിഗാസ് രസികൾക്ക് വണക്കം நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்த அளவுல ரொம்பவே சுவாரஸ்யமா போயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இன்னைக்கான கமல் சார் எபிசோட பொறுத்த அளவுல ஸ்மால் பாஸ் வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் கிழிச்சு நட்ட போறாரு கமல் சார் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க என்னத்த கிழிச்சு நட்டினாரு வாய்ப்பே இல்லையாப்பா ஸ்மால் பாஸ் தான் அவனுக்கு செஞ்சானுங்களே தவிர அவனுகளா அங்க ஸ்ட்ரைக்கும் பண்ணல ஒன்னும் பண்ணல அதே நேரத்துல இந்த ஐடியா பிக் பாஸோட ஐடியாவும் கிடையாது ஐஷியோட ஐடியா தான் ஆனா எல்லாருமே பிரதீப் கெட்டவன் பிரதீப் கேவலமானவன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இந்த ஸ்ட்ரைக்கே பிரதீப் தான் ஆர்கனைஸ் பண்ண மாதிரி தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தான்

பண்ணும்போது நான் தான் யோக்கியன் நான் தான் நடுநிலைவாதி அப்படிங்கற மாதிரி ரிவியூ பண்ணிக்கிட்டு இருந்தாரு அதே மாதிரி ஜோவிகாவுக்கு இன்னைக்கு தரமான செருப்படி குடுத்தாருங்க யாரு விஷ்ணுதான் விஷ்ணுவ விஷ்ணுவை அளவுல இவ்வளவு கேவலமா விளையாண்டுகிட்டு இருக்காரு அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாருக்குமே இருந்துச்சு ஆனா இன்னைக்கு ஜோவி கிட்ட அவர் பேசும்போது சூப்பர் தலைவா அப்படின்னு சொல்லணும் போல இருந்துச்சு அந்த அளவு ஜோவிகாவை தரமா வச்சு செஞ்சாரு அப்படி இன்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத முழுசாவே பாத்தரலாம் இன்னைக்கியான எபிசோட பொறுத்த அளவுல கமல் சார் வந்த உடனே என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா அருந்த வாளுகளை எல்லாத்தையும் ஒன்னடியா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்பி

மத்தபடி எதுவும் இருந்த மாதிரி நமக்கு தெரியல ஆனா அவங்க என்டர்டைன்மெண்ட் நினைச்சு பண்றது நமக்கு செம்மையா காண்டாகுது அப்படின்னு சொல்லலாம் சரி இருந்தாலும் வெள்ளிக்கிழமை என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத பாத்துருவோம் அப்படிங்கற மாதிரி கமல் சார் சொல்றாரு முதல்ல காட்டுறது விசித்ரா பிரதீப் கூல் சுரேஷ் இந்த மூணு பேரையும் காட்டுறாங்க இதுல விசித்ராவை பொறுத்தளவுல என்னடா ஸ்ட்ரைக் நடக்கும் போது திடீர்னு வந்து கத்துற திடீர்னு போய் பெட்ல போய் படுத்துக்கிற ஒன்னு புரிஞ்சிக்கவே முடியலடா அப்படிங்கிற மாதிரி பிரதீப் கேக்குறாங்க பிரதீப பொறுத்தளவுல மத்தவங்க எல்லாம் கத்தி எனர்ஜியை வேஸ்ட் பண்ண பிறகு எங்க சவுண்ட் பண்ணுமோ அந்த இடத்துக்கு நான் கரெக்டா வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி பிரதீப் சொல்லிக்கிட்டு இருக்காரு

வேற எதுக்கடா இப்படி ஒரு ரெண்டு வீடு கான்செப்ட் எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற கேள்விகள் நமக்குள்ள எழுந்துச்சு நாளைக்கான எபிசோட்ல ஏதாவது பனிஷ்மெண்ட் எதுவும் கொடுக்குறாங்களா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தத பார்த்தோம் அப்படின்னா பாஸ் போட்டியாளர்கள் எல்லாருமே அதாவது பிக் பாஸ் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே தனியா உட்காந்துருக்காங்க பாட்டு பாடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்ன என்ன சேத்துக்கிட்ட மாட்டீங்க கொஞ்சம் ஆர்குமெண்ட் போகுது இருந்தாலும் யாருமே சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணல சரி போங்கப்பா என்ன வேணாலும் கோவத்துல வர மாதிரி அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா விஷ்ணு கிட்ட ஜோவிகா வந்து பேசுறாங்க ஜோவிகா பொறுத்தளவுல நான் சாக்லேட்டை ஃபிரிட்ஜ்ல தானே வைக்க சொன்னேன் நீ எதுக்கு பிரீசர்ல வச்ச அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க கேட்டா போதாதாங்க பிரதீப் சொல்றாங்க அவனுக்கு முதல்ல ஃபிரிட்ஜ் எதுன்னு சொல்லிக் கொடு

ஸ்மால் பாஸ் வீட்டுல இருக்கிறவங்க அடுத்த வாரமும் ஸ்மால் பாஸ் வீட்லதான் பா இருப்பாங்க நான் சேஞ்ச் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இதுதான் நடுநிலைவாதியா யுகேந்திரன் ஒரு கேப்டனா இருக்கிறவன் எல்லாரையும் சமமா பாக்கணும் போன வாரம் நடந்த பிரச்சனை அது டாஸ்க்ல வந்த பிரச்சனை அது கொடுத்த ஆனா உங்களை பொறுத்தளவுல எவ்வளவு வெஞ்சன்ஸோட நடந்திருக்கீங்க அப்படிங்கறது எங்களுக்கு தெரியுது அந்த வகையில நீங்க ரொம்பவே நேர்மையானவர் அப்படிங்கறத வெளியே வந்து யார்ட்டையும் சொல்லாதீங்க காரி துப்பிடுவாங்க அடுத்ததா கமல்சாரை பொறுத்தளவுல விஷ்ணு கிட்ட கேள்விகள் கேட்கிறாரு விஷ்ணுவை பொறுத்தளவுல முதல்லயே அவரோட பஞ்சாயத்து

சொல்லலாம் அது மட்டும் இல்லாம நீ சொன்ன காரணமே தப்பா இருக்குடா அப்படிங்கிற மாதிரி பேசுது விஷ்ணுக்கு செம காண்டா இருக்கு விஷ்ணு பொறுத்தளவுல நிறுத்து நிறுத்து உனக்கு மரியாதைன்னா என்னன்னே தெரியாதா நான் என்ன உனக்கு அடிமையா இல்லன்னா உனக்கு வேலைக்காரனா வாடாங்கிற போடாங்கிற டேங்கிற மரியாதைன்னா என்னன்னே உனக்கு தெரியாதா கொஞ்சமா ஒழுங்கா பேசுமா நான் என்ன உன்னைய வாடி போடினியோ கூப்பிட்டு இருக்கேன் நான் மரியாதையான பேசுறேன் மரியாதையா பேசி பழகு டயர் மாத்த தெரிஞ்ச உனக்கு மரியாதையா பேச தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சரியான செருப்படிய ஜோவியாக்கு கொடுத்தாரு உண்மையாவே விஷ்ணுவை இந்த இடத்துல எனக்கு பிடிச்சிருந்து அப்படியே சொல்லாங்க அதே மாதிரி கமெண்ட்ல பல பேர் கேக்குறீங்க என்ன உங்களுக்கு ஜோவியாவை பிடிக்கவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி என்னங்க உண்மையாவே பிடிக்கலங்க வாயாங்க பேசுது அது டாஸ்க்லாம் வரட்டும் டாஸ்க்ல எல்லாம் ஜோவியா மாஸ்க் காட்டுவா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க தெறிச்சு ஓடுறாளா இல்லையானு பாருங்க பேச்சு போட்டி வச்சா ஜெயிப்பா எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா மனிதாவை பொறுத்த அளவுல எதா இருந்தாலும் அடிச்சு நொறுக்குவாங்க பேச்சுல மட்டும்தாங்க எல்லாம் பண்ண மாட்டாங்க பேச்சில மட்டும்தான் அதே மாதிரி தான் ஜோவியா இருப்பாங்க அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து பொறுத்து இருந்து பார்க்கலாம் அடுத்ததா ஐஷ் கிட்ட கேக்குறாரு என்னமோ உன்னை சுயபுத்தி இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்களே நீயா இருந்தால் யாரு அனுப்பிருப்ப அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு அதுக்கு இதுக்கு ஐஷுவை பொறுத்த அளவுல அவங்க வேற யாரும் சொல்ல போறாங்க ரவினாவை தான் சொல்றாங்க இது ரெண்டு கடையில சக்காலித்து சண்டை நடக்கிற மாதிரி நடந்துகிட்டு இருக்கு மணிக்காக இது எங்க போய் முடிய போகுது அப்படிங்கறத பொறுத்து இருந்தா பார்க்கணும் அடுத்ததா கூல் சுரேஷ் வராரு கூல் சுரேஷ் எப்பவுமே கூல் தாங்க என்ன பொறுத்த அளவுல இந்த பட்டம் பரவாயில்ல ஏதாவது ஒரு பட்டம் கொடுத்தாங்களே எனக்கு சந்தோஷம் அப்படிங்கற மாதிரி சொல்றாரு ஆடியன்ஸோட கிளாப்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா பிரதீப் கேட்கும் போது பிரதீப் பொறுத்த அளவுல எனக்கு எல்லாம் எந்த பட்டமும் கொடுக்கல சார் கொசுரா என்ன அனுப்பி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு இது எல்லாமே செம ஃபன்னா போச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த டாபிக் அளவுல விஷ்ணு மாஸ் பண்ணிட்டாரு ஜோவியோட மூக்க உடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா புரட்சி போராட்டம் அதாவது நாங்க ஸ்ட்ரைக் பண்றோம் அப்படிங்கிற பேர்ல ஸ்மால் பாஸ் டீம் வந்து ஒரு பெரிய ஒரு டாஸ்க் நடத்திருப்பாங்கல்ல அத பத்தி தான் பேச்சுவார்த்தைகள் போகுது இந்த பேச்சுவார்த்தையை பொறுத்தளவுல எல்லாரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்றாங்க விசித்ராமாவை பொறுத்தளவுல எப்பா நல்லதுக்கு தானப்பா தொடங்கிய அழுக்கா இருக்குன்னு சொன்னேன் என்ன எதுக்குப்பா இப்படி போட்டு பண்றீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு விஷ்ணு வந்து விசித்ராவை வச்சு செய்யறாரு எங்களை வேலை செய்ய விட மாட்டேங்க வந்து வந்து நொய் நொயின்னு ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருக்காங்க இதுதான் நாங்க ஸ்ட்ரைக் பண்றதுக்கே காரணம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க கமல் சார பொறுத்தளவுல என்னப்பா நீங்க ஆள் ஸ்ட்ரைக் பண்றேன்னு சொன்னீங்க இப்ப இதுதான் முக்கியமான காரணமா அப்படிங்கற மாதிரி எல்லாம் பேசி இருக்காரு இந்த டாபிக்கை பொறுத்த சிம்பிளி வேஸ்ட் அப்படி சொல்லாங்க நம்ம முதல்ல சொன்ன மாதிரிதான் இந்த டாஸ்க பொறுத்த அளவுல மாயா ஐஷு இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பிளான் பண்ண டாஸ்க் தான் இத கேட்டுக்கிட்டு இருந்த ஸ்மால் பாஸை பொறுத்த அளவுல என்னடா நம்மளாலேயே யோசிக்க முடியாத கண்டென்ட் எல்லாம் இவனுங்க யோசிக்கிறானுங்க இவனுங்கள பண்ண வச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி அவரே கூப்பிட்டு தெறிக்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி உசுபேத்தி அனுப்புறது அதனாலதான் அவங்களும் வச்சு செஞ்சாங்க இதுல பல கலவரங்கள் நடந்துச்சு அப்படிங்கறதுல எந்த ஒரு மாட்டிகள் இல்ல ஸ்மால் பாஸ் வீட்டுல உள்ளவங்க சமைக்க மாட்டோம் தான் சொன்னாங்க ஆனா அவங்களுக்கு தேவையான சாப்பாடு எல்லாம் ஒதுக்கி வச்சிருந்தாங்க அப்படிங்கறது ரெண்டாவது அதை விட்டுருங்க ஆனா ஸ்மால் பாஸ் வீட்டுல இருக்கவங்க சாப்பிடவே கூடாது ஸ்நாக்ஸ் கூட கொடுக்க கூடாது அப்படின்னு தூக்கி வச்சவங்க தான் பிக் பாஸ் வீட்டுல இருந்தவங்க அப்படி இருக்கும் போது பாஸ் வீட்டுல இருக்கிறவங்க கெட்டவன்னா பிக் பாஸ் வீட்டுல இருக்கிறவங்க கேடு கட்ட வந்தன எப்படி நீங்க ஸ்மால் பாஸ் வீட்டுல இருக்கிறவங்க மட்டும் தான் தப்பு பண்ணிட்டாங்க இந்த டாஸ்க் ரொம்பவே தவறா விளையாண்டாங்க அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது அவன் சமைச்சு கொடுக்க மாட்டேன்னு சொல்றான் தண்ணி கொடுக்க கூடாதுன்னு சொன்னது தான் இருந்தாலும்

இந்த பொறுத்தளவுல வெறும் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோ தான் ரியாலிட்டி ஷோ கிடையாது அது காதலா இருக்கட்டும் கர்மமா இருக்கட்டும் இவனுக்கு இருக்கட்டும் எந்த சீசன்லயாவது சண்டை போட்டு அடுத்த நாள் கட்டி பிடிச்சிருக்கீங்களா நாலாவது பார்த்தா பாலா தான் போவான் பாலாவை பார்த்தா ஆரி ஒதுங்கியே தான் போவாரு இந்த சீசன்ல அப்படி ஏதாவது நடக்குதா அதை விட கேவலமா சண்டை போடுறானுங்க ஆனா அடுத்த நாளை கட்டி பிடிச்சிட்டு இருக்கானுங்க எடுத்தாங்க சண்டை வந்துச்சா பாருங்க எவன் பண்ணது தப்பு அன்புன்னு தெரியுதோ அவனை கிழிங்க அதுதான் அவனுக்கும் தேவை பாருங்க காதல் பண்றோன்னே ஒரு கர்மத்தை பண்ணிட்டு இருக்கானுங்க இதை விடையா கண்டென்ட்டுக்காக கேவலமான வேலையை பண்ண முடியும் அந்த வகையில இது வெறும் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோவா மட்டும் பாருங்க அப்படிங்கறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்கணும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்